அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் ஒவ்வொரு நாளுமே அந்த நாளுக்குரிய சிறப்பான கடவுள்களை வழிபட்டு அந்த கடவுளுடைய முழு ஆசிர்வாதத்தை பெற்று வருகிறோம் அந்த வகையில இன்றைய சனிக்கிழமை அன்று நாம பெருமாளை வழிபட்டு அவருடைய முழு ஆசிர்வாதத்தை பெறலாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய வாழ்க்கையில தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால அவர்கள் செல்வ செழிப்ப பெறணும் ஆயுள் பலம் அதிகரிச்சு காணப்படணும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இருக்க கூடாது அவங்களுடைய குடும்பத்துல எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் இதற்காக தான் எல்லோருமே அந்த கடவுளை வழிபடுறாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த மூன்று விஷயம் அதாவது செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் என இந்த மூன்று தாங்க ஒருவருக்கு ரொம்பவே முக்கியமானதும் அவசியமானதும் இந்த மூன்று விஷயங்களையுமே ஒரு மனிதன் பெறுவதற்காக சனி கிழமைகள்ல அந்த பெருமாளை ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துல நாம வழிபடுவதால நமக்கு இந்த மூன்று விஷயங்களும் பரிபூரணமாக கிடைக்குமாம் இப்படி நம்முடைய தலையிலத்தையே மாற்றி அமைத்து நமக்கு பல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த பெருமாளை இன்றைய நாள்ல நாம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த ஒரு மணி நேரமானது எப்போது இன்றைய நாள்ல வருது என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்க போகலாம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபது ஆடி சனிக்கிழமை அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக பார்க்கப்படுது இன்றைய நாள் மாலை பொழுது சரியாக ஆறு முப்பது மணில இருந்து ஏழு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு மணி நேர காலத்துல தான் பெருமாளுக்கான எல் கலந்த நல்லனை தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு ஒரு சிறந்த ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் நாம் பெறலாம் நம்முடைய வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாம் சந்தோஷமாக வாழலாம் இப்படி பல நன்மைகளை தரக்கூடிய இந்த எல் கலந்த நல்லெண்ணெய் தீபத்தை நாம் இன்றைய நாளில் எப்படி ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இதில் நம்ம பார்க்கலாம் இன்றைய நாள் காலை பொழுதே நீங்கள் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் வழக்கம் போல் சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய படத்திற்கு இன்றைய நாளில் நீங்கள் காமாட்சி விளக்கில் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு இன்றைய நாளில் நீங்கள் இரண்டு வேளை விரதம் இருந்து அதுக்கப்புறமேட்டு மாலை வேளையில் நான் சொன்ன அந்த டைமில் நம்ம பெருமானுக்கான சிறப்பான பூஜைகளை செய்துட்டு உங்களுடைய விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை என்னால் இன்றைய நாளில் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா இன்றைய நாள் மாலை பொழுதுல நான் சொன்ன அந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் மட்டும் பெருமாளுக்கான சிறப்பான பூஜைகளையும் அபிஷேகங்களையும் செய்துட்டு வாங்க இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் பிறகு இதனைத் தொடர்ந்து இன்றைய மாலை பொழுது சரியாக ஆறு முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய படமாக எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய முகம் மட்டும் படம் இருக்குங்க அந்த படத்தை கூட இன்றைய நீங்கள் எடுத்து வச்சுட்டு வழிபாடு செய்யலாம் எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க உங்க ஒரு மஞ்சள் துணி இல்லைன்னா வெள்ளை துணியை மஞ்சளில் முக்கி நீங்க எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதே போல பதினோரு ரூபாய் காசையும் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் நீங்க பெருமாளுக்கு வாசனை மிகுந்த பூக்களால அலங்காரம் செய்ய வேண்டும் மஞ்ச துணியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் துணியை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில வைத்து கொண்டு எள்ள போட்டு விடுங்க அதன் பிறகு அந்த போட்டு விடுங்க பிறகு ஒரு பாக்ஸ்ல நல்லெண்ணெயை ஊத்திக்கோங்க அந்த நல்லெண்ணெயில நீங்க வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா எள்ளு போட்டலத்தை அதை நீங்க அந்த பாக்ஸ்ல போட்டுங்க அதாவது அந்த எண்ணெயில நல்லா மூழ்கும்படி நீங்க போட்டுங்க அதன் பிறகு பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக வெற்றிலை பார்க்கல பதினோரு ரூபாய் நாணயத்தை நீங்க வைத்து விடுங்க இந்த காசை பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைத்துட்டு நீங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவிலுடைய உண்டியல்ல போட்டுணுங்க அதன் பிறகு எச்சிப்படாமல் ஒரு கிளாஸ் தண்ணிய நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த துளசி இலைகளை அதுல நீங்க போட்டுடுங்க அது இல்லாம பெருமாளை வந்து துளசி இலைகளால அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறை நீங்க துளசி இலையால அர்ச்சனை செய்யும் போது நாராயணா என்ற இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்து கொண்டே அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி நீங்க தொடர்ந்து ஐம்பத்தி நாலு முறை துளசி இலைகளை கொண்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அந்த பெருமாளை இன்றைய நாள்ல நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு ஒரு அகல் விளக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி அந்த பாக்ஸில் அந்த பொட்டலத்தை போட்டோம் இல்லையா அந்த பொட்டலத்தை அதாவது அந்த எல் கலந்த பொட்டலத்தை எடுத்துட்டு அந்த அகல் விளக்கில் அந்த எல் கலந்த பொட்டலத்தை நீங்கள் போட்டுவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் எல் கலந்த பொட்டலத்தை தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்கள் சொல்லி கொண்டே தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பிறகு இன்றைய நாளில் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்ததான பாயாசத்தை நீங்க নৈவேத்தியமாக வைத்து படைக்கலாம். அதன் பிறகு பெருமாளை வழிபட்டு உங்களுடைய பூஜைகளை நீங்க முடித்துக்கொள்ளலாம். இன்றைய நாளில் நீங்க விரதம் இருந்தீங்கனா பெருமாளுடைய பிரசாதமான இந்த பாயாசத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க முடித்துக்கொள்ளலாம். இந்த பிரசாதத்தை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம். அதன் பிறகு துளசி கலந்த நாம அந்த இறைவன் இல்லையா அந்த இன்றைய உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க அனைவருமே கொஞ்சமாக குடித்து கொள்ளலாம் இதனால நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோய்களும் வராதாம் இதனால நம்முடைய ஆரோக்கியமும் மேம்படும் ஆயுள் பலமும் அதிகரித்து காணப்படுமாம் மேலும் இன்றைய நாள்ல நாம எல் கலந்த நல்லெண்ண தீபத்தை ஏற்றி வழிபடுவதால நம்முடைய தொழிலில் இருந்த முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகி நம்முடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நாம் அடையலாமா இதன் மூலியமாக நமக்கு பாத்தீங்கன்னா நிலையான செல்வ செழிப்பை நாம பெறலாமாம் எனவே இந்த பூஜையை நீங்கள் முறையாக அனுஷ்டித்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் ஆயுள் பலம் அதிகரிக்கும் செல்வ செழிப்பு உயரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கிட்ட இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகி போகுங்க எனவே இப்படி நாம முறைப்படி இன்றைய மாலை பொழுதுல நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நீங்க பூஜை செய்துட்டு வாங்க அப்போது பெருமாளுடைய மனமானது ரொம்பவே குளிர்ந்து காணப்படும் அதனால அந்த நேரத்துல நாம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளையுமே அந்த பெருமாளானவர் நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவார் மேலும் சனிக்கிழமையில பெருமாளுக்கான இந்த பூஜைகளை செய்து நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான பலன்களை பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் எனவே நீங்களும் நம்பிக்கையுடன் இன்றைய நாள்ல இந்த பூஜைகளை மட்டும் சிறப்பாக செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மூன்று முக்கியமான விஷயத்தையுமே இன்றைய ஒரே நாள்ல அதுவும் குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துல அந்த பெருமாளை நாம வழிபடுவதால நமக்கு கிடைக்க போகுது இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பெறட்டும் அதே போல் இந்த எல் கலந்த நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கும் நீங்கள் வழிபடலாம் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கோவிலுக்கு போக முடியாத காரணத்தால் தான் உங்களை நான் வீட்டிலையே செய்ய சொல்கிறேன் நவ சனி பகவான ஆயுள் என்று நாம சொல்றோம் அவரது ஆதிக்கத்தை தான் நம்முடைய ஆயுட்காலமானது அமையும் இது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர்தான் நம்முடைய இந்த பெருமாள் சனிக்கு அதிபதியே பெருமாள் தான் எனவே சனிக்கிழமையில நாம பெருமாளை வழிபடுவதால சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இருந்து நம்மை தினமாக தான் சனிக்கிழமையானது பார்க்கப்படுது தான் சனிக்கிழமையில அந்த பெருமாளை நினைத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துல நாம வழிபாடு செய்வதால நாம நினைத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விரைவிலேயே கை கூடி வருதாம் மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்த பின்புமே குறிப்பாக கண்ணனாக அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்வின் உண்மை நிலையை எடுத்துரைத்த பிறகுமே உலகில் பாவங்கள் குறையவில்லையாம் பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எண்ணும் மனிதனுக்கு இந்த சனி விரதமே பரிகாரமாகுமாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமையில பெருமாளை வழிபட வேண்டும் சனிக்கிழமை அன்று பெருமாளை நாம ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்தில இருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருளுவார் இப்போது உலகத்தில் நடக்கும் பிரச்சனைகள் குறித்து கூட இன்றைய நாளில் நாம பிரார்த்தனை செய்யலாம் இப்படி நாம எல்லோருமே சேர்ந்து ஒரு மனதுடன் பிரார்த்தனை செய்யும்போது இதற்கான நிச்சயமான நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கனவாக இருக்கக்கூடிய இந்த மூன்று முக்கியமான விஷயத்தை இன்றைய நாளில் நாம நினைவாக்கி கொள்ளலாம் என்னடா திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைய நாள் மாலை பொழுதுல அந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தை மட்டும் நீங்க தவற வச்சாதீங்க எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க